உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் வந்து ஊழல் அதிகமாயிருச்சு, அதனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய வணிக முதலீடுலாம் மற்ற மாநிலங்களுக்கு மாறிடுச்சு, இது நல்லது இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. தொடர்ந்து இவர் தமிழக அரசு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அதுக்கான ஆதாரம் கொடுக்கணும் இல்லை. ஆதாரம் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரையும் அந்த அரசையும் குற்றம் சாட்டுறாரு, அதை எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு பிஜேஆர் பற்றி அவர் பேசினார். பிஜேஆர் சம்மந்தமாக அவர் என்னென்ன ஆதாரங்கள் வைக்கணுமோ அதை பொதுவெளியில் வச்சார். அப்போதைக்கு பொதுவெளியில் வச்ச ஆதாரங்களையெல்லாம் எடுத்து மக்கள் எல்லாரும் பேசிட்டாங்களா? அல்லது உன்னை போன்ற ஊடகவியலாளர்கள்லாம் அன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய குரல் ஓகே ஆமாம், ஒரு பெரிய லாஸ், ஆல்ரெடி வந்து ஒரு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை செய்து முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது அன்றைக்கி சப்போர்ட் பண்ணிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்வீட் பாக்ஸஸை ஏன் ப்ரைவேட்லேருந்து கொள்முதல் பண்ணுறீங்க? அதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் நிறுவனமான ஆவின்லேருந்தே கொள்முதல் பண்ணலான்னு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். அவர் பேசினதுக்கு பிறகு ஆவின்லேருந்து கொள்முதல் பண்ணி அந்த ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? ஒன்று தான் கேட்குறேன் மிஸ்டர் பரத். இல்லைண்ணே, இல்லை நான் கேட்குறேன். அதே மாதிரி முதன் முதலாக கோயம்புத்தூரில் கார் ஒன்று வெடித்து ஒரு நிகழ்வு நடந்தது உனக்கே தெரியும். அப்போது அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், நான் சொல்கிறது போலீஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் கவர்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், முதல்ல என்ன சொன்னாங்க? ஒரு கார் வெடிச்சிருச்சு, சிலிண்டர் குண்டு வெடிச்சது, நாங்கள் சிலிண்டர் வெடிச்சிருச்சுனாங்க, சிலிண்டர் குண்டுன்னு கூட சொல்லுங்க. இன்று வரை கார் வெடிப்புன்னு தான் பேசினாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் முதல் நாளே இல்லை இது ஒரு தீவிரவாத சதி திட்டம்னு சொன்னார். என்னையே வந்து இன்றைக்கி அதை வழக்கு விசாரணை பண்ணி இப்போ வரைக்கும் கைதுகள் தொடர்ந்துட்டுருக்குது. அன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் தான் சரியான விதத்தில் அழுத்தம் கொடுத்து இந்த அரசினுடைய விசாரணையை நெறிப்படுத்தினார். நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் என்னையே வந்து சொல்லலை. இல்லை, நான் தான் சொல்கிறேன், என்னையே வந்து சொல்லி அரெஸ்ட் பண்ணி அதை யாருடைய வீட்டில் வந்து யார் வந்து அந்த காருக்கு சொந்தக்காரரோ, யார் அந்த வெடி விபத்தில் வெடிச்சு செதறினாரோ, அவருடைய வீட்டிலிருந்து அவருக்கும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறது, அவர் வீட்டில் அதற்கான புகைப்படங்கள் இருந்தது, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. சரியா, நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அனைத்துக்கும் ஆதாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஒரு ஆதாரத்தை எடுத்த உடனே யாருமே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன், இன்று நடந்து கொண்டிருப்பது ஒரு அரசாங்கம், நீ கேட்கக்கூடிய ஆதாரம்லாம் எப்போ வரும்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு இன்னொரு கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு அப்படியெல்லாம் வழக்கு நடந்தால் தான் தீர்ப்பே வரும். 2016 வந்த டிமானிட்டைசேஷனே செல்லுமா செல்லாதான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் 6 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வருது. இதுதான் நம்ம நாட்டினுடைய ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். அண்ணாமலை சொல்கிறாருங்கிறதுக்காக நீ ஆதரிக்கவும் வேணாம், அண்ணாமலை சொல்கிறாருங்கிறதுக்காக நீ எதிர்க்கவும் வேணாம். இந்த அரசாங்கம் 1.5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரிக்கிருக்காங்கன்னு பார்ப்போம். போன வருஷம் பொங்கல் தொகுப்பு ஞாபகம் இருக்கா? ஆமாம். உருகுன வெள்ளம், வெள்ளத்தில் பள்ளி இதெல்லாம் இருந்தது. அதை பற்றி ஒரு நபர் பேசினார், வீடியோ போட்டார். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி மன உளைச்சலில் சூசைட் பண்ணிட்டா, தெரியுமா? தெரியும். ஸோ இது நடந்தது போன வருடம். இந்த வருடம் பொங்கலுக்கு கரும்பு கிடையாதுன்னு சொன்னாங்களா? ஸோ அதற்கு பிறகு அரசின் சார்பாக எதிர்கட்சிகளின் சார்பாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார், திரு அண்ணாமலை பேசினார், எல்லோரும் அறிக்கைகள் கொடுத்தாங்க, கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. அதுக்கு பிறகு கரும்புங்கிறது ஆட் பண்ணப்பட்டது. இப்போ அந்த கரும்பு தொகுப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் எந்த விலைக்கு வாங்கப்படுது, ஏற்கனவே பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, இவையெல்லாம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது, இவையெல்லாம் அதிக விலைக்கு விற்று அரசாங்கத்தை ஏமாற்றிய நிறுவனங்கள் என்று அந்த நிறுவனங்களை எல்லாம் பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்களா? யார் இவங்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் மிக அதிகமான விலைக்கு சப்ளை பண்ணுறாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை திருடி திங்கிறாங்கன்னு திமுக குற்றம் சாட்டிய அதே நிறுவனங்கள் வெவ்வேறு பெயர்களில் இன்றைக்கு டெண்டரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தெல்லாம் பிளாக்லிஸ்ட் பண்ணியாச்சா, உனக்கு தெரியுமா? இதை பற்றி யார் பேசுவா? அதிமுக பேசுமா? ஏன்னா அதிமுக போன ஆட்சியில் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ அதே டெண்டரை திரும்ப திமுக கொடுக்கும்பொழுது அவங்களால பேச முடியாது. அப்போ அது அண்ணாமலை தான் பேச முடியும். அப்போ அண்ணாமலை பேசுறதுங்கிறத பொதுமக்களாகி என்ன, ஓகே நமக்காக ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஒருத்தர் செயல்படுறாரு, நம்ம பாராட்ட தான் பண்ணணுமே தவிர அவர் வந்து குற்றம் குறை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்போ குற்றம் குறை கண்டுபிடிக்கணும்னா நீ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லையும் தவறுகள் இருந்ததுன்னா எல்லா அமைச்சர்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரு சில அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி தான் திரும்ப திரும்ப நம்மளுடைய காதுக்கு செய்திகள் வருது. இப்போ மின்சாரத்துறை பற்றி தொடர்ச்சியான புகார்கள் வருது. அதே மாதிரி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பல்வேறு புகார்களை கவர் ஸ்டோரிஸாக பத்திரிகைகள் எழுதுறாங்க. அண்ணாமலை எழுதுறத விட ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தை பற்றின ஒரு புகார் என்பது கடந்த ஓராண்டுகளாக வந்துட்டு இருக்கு. நீயே பார்க்குறல,
இதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எங்கே இருந்தது, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எங்கே இருந்தது, திடீர்னு எப்படி ஈசிஆர் ஓஎம்ஆர் முழுக்க அந்த நிறுவனத்தினுடைய பெயர் பலகை வந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாம் எங்கிருந்து வந்த பணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு எழுப்புவதற்கான உரிமை இருக்கா இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அவருக்கு வரக்கூடிய இப்போ இந்த டெண்டரே கொடுக்குறாங்க, அந்த டெண்டரில் ஒரு ஊழல் நடக்குது அல்லது ஹை ப்ரைஸ் பண்ணிட்டாங்கங்கிறது எப்படி வரும்னா, இப்போ அந்த ஒவ்வொரு டெண்டருக்கான ஆக்ஷன் போடும்பொழுது, இப்போ நீ ஒரு விலை கோட் பண்ணுற, நீ L1, நான் ஒரு விலை கோட் பண்ணுறேன், நான் L2, இவர் L3, நீ கோட் பண்ணது தான் கம்மியான விலை, உன்னை விட நான் 2 ரூபா கூட கோட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எனக்கு தான் இதை கொடுத்துட்டாங்கிறது என்னோடய சீலை ஓப்பன் பண்ணும்போது தெரியும். அதற்கு முன்பாகவே இங்கே பல்வேறு விதமாக அந்த டெண்டரை கொடுப்பாங்க. எப்படின்னா, நான் 60 ரூபா போடுறேன் அப்படின்னா உங்ககிட்ட கூப்பிட்டு 58 ரூபா நீங்கள் போடுங்க, அவர் 60 ரூபா போட்டிருக்காரு, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீ 58 ரூபா போட்டும் கூட 60 ரூபா கொடுத்த எனக்கு ஆர்டர் டெண்டர் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அப்போ நீ வெளியில் போயிட்டு நீ என்ன பண்ணுவ, நீ அதிகபட்சமாக யாரோ ஒரு தலைவர், அண்ணாமலையோ திரு எடப்பாடி பழனிசாமியோ, யார் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவேன், தலைவரே நம்மளை போட்டு தாக்கிட்டானுங்க, நம்ம தான் 58 ரூபா போட்டோம், ஆக்சுவலி அவன் 60 ரூபா போட்டான், அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டானுங்க. அப்போது நான் பேச தான் முடியும், நான் உன்னை காட்டி கொடுக்க முடியாது, இல்லை இல்லை பரத் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், இதை இந்த ஒப்பந்ததாரர் தான் என்னிடம் சொன்னார் அப்படின்னா, நீ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவியா, அதுக்கப்புறம் நீ இன்ஃபர்மேஷன் சொல்லுவியா? எப்போதுமே சோர்ஸை யாருமே ரிவீல் பண்ண முடியாது. சவுக்கு சங்கரே சோர்ஸை ரிவீல் பண்ண முடியாத பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி சோர்ஸை ரிவீல் பண்ண முடியும்? ஆதாரங்களை எடுத்து வைக்கலாம். இப்போ பிஜிஆர் எனர்ஜி பற்றி ஆதாரங்களை எடுத்து வச்சார், ஆவின் பற்றி ஆதாரங்களை எடுத்து வச்சார், என்ஐஏ தொடர்பாக அவங்க கொடுத்த அந்த செக்யூரிட்டி அலர்ட்டை எடுத்து வச்சார். செக்யூரிட்டி அலர்ட்டில் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவர்களெல்லாம் தீவிரவாதி பட்டியலில் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, ஏன்னா இவரை 2019 அங்கே இறந்து போனார் ஜமீஷா மொபின், அவரை 2019 ஒரு முறை கைது செய்து என்ஐஏ விசாரித்து அதுக்கு பிறகு விட்டுருக்காங்க. ஸோ இவரெல்லாம் ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆதாரத்தை அவர் பொதுவெளியில் எடுத்து வைத்தார். இவ்வளோதான் பண்ண முடியும், இல்லைன்னா இவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பண்ணுறதுக்கே நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு அவர் வந்து வெறுப்பு விதைக்கிறாரு, அவர் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணும்னே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சி இப்போ இந்த அரசாங்கம் வந்து நல்லது பண்ண விஷயங்களை நம்ம பாராட்ட தான் செய்கிறோம், தனிப்பட்ட முறையில் நீ எங்கிட்ட கேட்டீங்கன்னா நம்மளே பேசணும். இப்போ வெள்ள நிவாரணப் பணிகளில் வந்து தண்ணீர் தேங்காமல் இந்த முறை சென்னையில் வந்து ஒரு 70% வந்து அவங்க ரெக்கவர் பண்ணாங்களாம் பண்ணாங்க, இட்ஸ் எ குட் திங். பட் அட் த சேம் டைம் அது அவங்க மட்டுமே பண்ணதில்லை, அந்த கிரெடிட்டில் ஈக்குவலான ஷேரை நம்ம ஏடிஎம்கேக்கும் கொடுக்கணும், ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே அதுக்கான ஆல்மோஸ்ட் செயல் திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிங்கிறவங்க குற்றம் தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை டெய்லி காலைல எழுந்திரிச்சவனே தமிழ்நாட்டில் நடப்பது சூப்பரான ஆட்சி, திமுக வந்து அருமையான கட்சி, ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து முதல்வராக இருக்க முடியும்னு பேசுவாரா? அதுக்கு எதுக்கு அண்ணாமலை? அதனால் அண்ணாமலை அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். அண்ணாமலை என்பவர் குறை கண்டுபிடித்து சொல்வதற்காக தான் அவர் அந்த பொசிஷனில் இருக்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆதாரத்தை அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னார், ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்ன்னு, இந்த குற்றச்சாட்டுக்கு எங்கே நான் ஆதாரம்னு ஏதாவது ஒரு இஷ்யூவை சொல்லி அந்த இஷ்யூக்கான ஆதாரத்தை கேட்டால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஏதாவது அப்படி இருந்தால் சொல்லு. புதிய தலைமுறையுமே இதை தான் கேட்டாங்க. புதிய தலைமுறை கேட்டதுக்கு புதிய தலைமுறையுடைய ஓனர் சேனல் ஓனரே அந்த புதிய தலைமுறையுடைய நிறுவனர் திரு பச்சமுத்து அவர்களே பதில் சொல்லிட்டாரு. புதிய தலைமுறை நிருபர் நடந்து கொண்ட விதம் தவறு, திரு அண்ணாமலை அவர்கள் சிறு வயதிலேயே இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது. இப்போ நான் வந்திருக்கேன், இப்போ ஏன் முன்னாடி நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்களா, ஏன் முன்னாடி எப்படி அமைதியாக கேட்குறீங்க, ஆனால் அவர்கிட்ட மட்டும் போயிட்டு எப்படி கேள்வி கேட்குறீங்க? ஸோ கேள்வி கேட்ட விதம் தவறு. ரெண்டாவது, அவருக்கு கட்சிக்குள்ளார சில பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது, அவர் மிகவும் படித்தவர், பண்பானவர், அவர் ஒரு அறிவாளி அப்படின்லாம் சொல்லிட்டு புதிய தலைமுறையுடைய நிறுவனர், ஓகே புதிய தலைமுறை ஓனருடைய அப்பா, ஓகே ஸோ அவருடைய மகன் தான் இந்த புதிய தலைமுறை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு பச்சமுத்து என்ற திரு பாரிவேந்தர் அவர்கள், அவர் சொல்லியிருக்கிறாரு இது வந்து தவறு அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி வந்த நியூஸ் என்னென்னா, திரு முருகேசன் அந்த செய்தியாளர் வந்து நிறுவனம் வந்து வேலையை விட்டு நீக்கினதாகவும் அவரை நீக்க வேணாம்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோள் வைத்ததாகவும் சொல்கிறாங்க. இதை கூட மறுபடியும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படியே அண்ணாமலை பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணும்பொழுது ஒரு பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ப்ரெஸ் வேலையை பார்க்காம நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு பொலிட்டிஷியன் பாலிடிக்ஸ் வேலையை பார்க்காம வேறு என்ன பண்ணுவாங்க? அவங்க பொலிட்டிஷியனாக தங்களுடைய அரசியலை அவங்க செய்ய தான் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நீ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லி அண்ணாமலை இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்லண்ணே அதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது, நீ ஏதாவது கேளு. அப்படி ஏதாவது ஆதாரம் தேவைப்படுதுன்னா நான் முடிஞ்சதுன்னா திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்களா, இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை நீங்கள் வெளியிடாமல் விட்டுட்டீங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் என்னங்கிறது நான் கண்டிப்பாக கேட்பேன். அப்படி எந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லிவிட்டு ஆதாரம் கொடுக்காமல் விட்டுட்டாருங்கிறது நீ சொல்லு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேட்டரே எடுத்துப்போம், கொடுக்குறேன்னு சொன்னார், அதை உடனே கொடுத்துருக்கலாம், எதுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும், ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்க, அந்த மாநிலம் போயிடுவாங்க அப்படின்னு. அது ஊழலோ அது இல்லை, அரசாங்கத்தை பற்றின பிரச்சனை இல்லையே, அவருடைய பில்லை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஏதாவது கடன் அடைக்க போதா, அவருடைய பில்லை வச்சு தமிழ்நாடு அரசினுடைய வாட்ச் பில் சொல்லலைன்னா, வாட்ச் பில் சொல்லலை, இவர் வந்து செந்தில் பாலாஜி அவர் வந்து ஊழல் பண்ணுறாரு, அந்த மது விற்பனையில் ஊழல் நடந்திருக்கு, மின்சார தொழில ஊழல் நடந்திருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதோட இது கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறேன் பில்லு.
பிராண்டுக்கு எவ்வளவு விற்கிறாங்க. காலைல 10 மணிக்கு 12 மணிக்கு தான் கடை திறக்கணும். 10 மணிலேருந்து எத்தனை டாஸ்மாக் கடைகளில் விற்பனை நடக்குது, அந்த விற்பனை எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி கவனிக்க முடியாது. ஆனால் விற்கிற காசு எல்லாமே அங்கே தானே போக முடியும். சி, விற்க வேண்டியதை தடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. ஆனால் விற்கிற காசு எங்கே போகும்? உள்ளுக்குள்ளே எண்ணி தானே பாட்டில் வருது, எண்ணி வர பாட்டிலுக்கு எண்ணி தானே நம்ம திரும்ப காசு கொடுப்போம். அந்த எண்ணி கொடுக்குற காசு எங்கே போகும்? டாஸ்மாக் கலெக்ஷன் மேனேஜருக்கு போகும், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்லேருந்து அது எங்கே போகும்? அது அடுத்தடுத்த கட்டமாக இங்கிருந்து மேலே வரைக்கும் போகுது. ஸோ அப்படின்னா அந்த சிஸ்டம் இங்கிருந்து கரப்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்கணும். திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அது எது நடப்பு இல்லை. அவர் ஒன்று கவர்மெண்ட் சார்ந்தவர் இல்லையா, அவர் பிரைவேட் கம்பெனி தானே, அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி திடீர்னு எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. திடீர்னு எங்கிருந்து வந்தாங்க, திடீர்னு இப்படி அவங்களால வந்து இத்தனை இடங்களையும் அவர்கள் முன்பே வாங்கி இப்போது வெளியில் கொண்டு வருகிறார்களா, அல்லது இப்போது தான் வாங்கினாங்களா? எப்படி ஒரு நிறுவனத்தினால இவ்வளோ பெரிய ஒரு மோனோபோலியாக உருவாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது. சி, திடீர்னு ஒரு நிறுவனம் வருது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரைப்படத்தையும் நாங்கள் தான் வாங்குவோம், நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம், எங்ககிட்ட தான் தியேட்டர் இருக்குதுன்னு சொல்லுது. ஒரு திடீர்னு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வருது, நீ எங்கே லே அவுட் போகிறதா இருந்தாலும் நான் தான் உன் இடத்த வாங்குவேன், நீ என்கிட்ட தான் விற்கணும்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நீ பார்க்குறியான்னு கேட்குறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசாங்கம் செய்கிற தப்பை சுட்டி காட்டினா ஓகே, ஒரு குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறது அது எந்த வித நியாயம்? அது ஒரு பிரைவேட் கம்பெனி தானே, அது அவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு வளர்ச்சி வந்திருக்கலாம். இப்போ மோடி அவர்கள் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் விசுவாசமாக இருக்காங்கன்ற ஒரு கருத்து திமுக தரப்புலேருந்தோ மற்ற தரப்புலேருந்தோ வைக்கிறாங்கல்ல, ஸோ திடீர்னு அவங்க வளர்ந்துருப்பாங்களா, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு கேட்குறேன். ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் அவங்க அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க தான் செய்வாங்க. மோடி இருக்கும் பொழுது இப்போ அம்பானி அதானின்னு சொல்கிறோம்ல, இதில் பல பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அம்பானி அண்ட் அதானி ஆர் ஆல்வேஸ் நாட் ஃபேவர் டு மோடி. ஓகே, ஸோ இதில் காங்கிரஸ்க்கென்று அவர்கள் ஃபேவரபிளாக, திரு அம்பானி அவர்களுடைய குடும்பம் என்பது காங்கிரஸ்க்கு ஃபேவரான குடும்பமாக பார்க்கப்பட்ட காலகட்டம் உண்டு. ஓகே, ஸோ யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ டிவிஎஸ் நிறுவனம் இருக்காங்க தமிழ்நாட்டில், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஓகே, இப்போது சமீபத்தில் கூட இந்த மை ஸ்கூல், அந்த எனது பள்ளி ஏதோ ஒரு ஸ்கூல் அடாப்ஷன் ப்ரோக்ராமில் அவரை தான் வந்து அதற்கான ஒரு அந்த குழுவினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து திரு ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒரு பார்ப்பனரை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல போடணுமா, இதுதான் வந்து உங்களுடைய சமூக நீதியான்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு தொழில் ரீதியாக ஒரு அடையாளம். ஸோ மும்பையில் போயிட்டு நீ அம்பானிங்கிற ஒரு ஃபேமிலியே இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. அவங்க அவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, மும்பையுடைய அல்லது மகாராஷ்டிராவுடைய ஒரு ஐகானிக் ஃபேமிலி, அவங்க அந்த மும்பைக்கான ஒரு அடையாளம், அவங்க அங்கிருந்து வணிகம் பண்ணுறாங்க, அந்த வணிகத்தின் மூலமாக மும்பைக்கென்ற ஒரு அடையாளத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு சின்ன கடையில் தவணை முறையில் பொருட்களை விற்க தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பிரான்சஸ்க்கு மேலே தொடங்கியிருக்கிற வசந்தன்கோ எப்படி வந்தது நான் பேசவே இல்லை. அது உழைப்பின் அடிப்படையில் வந்ததாக நான் நம்புகிறேன், அதனால் நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் திடீர்னு ஒரே நாளில் கண்ணமூடி கண துறக்கிறதுக்காமே ஒரு நிறுவனம் இப்படி வந்திருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நேர்மையான ஒரு விதமான ஒரு நேர்மையான ஒரு முதலீடு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏன் உள்ளுணர்வு அப்படி சொல்லுது? அதை நான் கேள்வி கேட்கறதுக்கான எனக்கு உரிமை இருக்கா இல்லை அது இல்லை நீ நினைக்கிறியா? இல்லை, அது அவ்வளோதான். பாஜகவை சேர்ந்த டைசி அவங்களுடைய பரபரப்பு சர்ச்சை இதெல்லாம் ஓயிஞ்சு முடிகிற நிலையில் அவங்களுடைய பொண்ணோட சர்ச்சை, டாக்டர் ஷர்மிகா, அவங்க வந்து நொங்கு சாப்பிட்டா பெண்களுடைய மார்பகம் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்கிறது, நம்மளை விட பெரிய உயிரினங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக மாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிற சர்ச்சை வந்து இப்போ புதுசாக கிளம்பியிருக்கு. இவங்க வந்து சித்தாந்த ரீதியாக அவங்க செயல்படுறாங்க, இவங்க வந்து சித்த மருத்துவ ரீதியாகவே அந்த கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்கிற கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அவங்களோட வீடியோஸ் அதிகமாக பார்த்ததில்லை, ஸோ அதனால் எனக்கு அதில் பற்றி பெருசாக கருத்து இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு உணவு முறையை பற்றி அவரவர்கள் பேசுகிறதுங்கிறது ரொம்ப இயல்பு. ரெண்டாவது, பொதுவாக டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும், இப்போ நீ ஒரு டாக்டரை பார்த்து உனக்கு அந்த டாக்டர் வந்து க்யூர் பண்ணிடுறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இல்லை நீ வந்து அந்த டாக்டர் தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டனா, நீ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு நீ பிஆர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நீ எனக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியலன்னு சொன்னால், ஆனால் நான் ஒரு டாக்டரை பார்த்துறேன் நீங்கள் அங்கே போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறது இயல்பு. அதே மாதிரி தான் மருத்துவ முறைகளும். இப்போ நான் வந்து அலோபதியில் பார்க்குறேன், எனக்கு அலோபதி தான் செட் ஆகுது, இங்கிலீஷ் மெடிசன் தான் பர்ஃபெக்ட்னு நான் ஃபீல் பண்ணால் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு சித்தா தான் பிடிச்சிருக்கு, எனக்கு சித்தா மூலமாக சில விஷயங்கள் க்யூர் வருதுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சித்தா தான் உலகத்திலே பெஸ்ட்டு, அலோபதிலாம் மெடிசனே இல்லைன்னு சொல்லுவேன். இட் அப்ளைஸ் ஃபார் ஹோமியோபதி, இட் அப்ளைஸ் ஃபார் ஆயுர்வேதம் ஆல்சோ. ஐ திங்க் அவங்க சித்தா டாக்டர்னு நினைக்கிறேன். அவங்க அது தவிர உணவு சார்ந்து பல்வேறு விஷயங்களை அவங்க தன்னுடைய வீடியோக்கள் மூலமாக பேசியதாக நான் பார்க்குறேன்.
ஏன்னா ஒரு சில வீடியோஸ் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி எனக்கும் வந்திருக்கு, நான் வீடியோ பார்த்ததே இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இது அவர்கள் என்ன பேசினாங்க, எது தொடர்பாக அவங்களுக்கு இந்த விளக்கம் கேட்டு, நானும் பார்த்தேன் தேசிய மருத்துவ கவுன்சிலேருந்து அவங்களுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறதா, பட் எது தொடர்பாகனு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு இதில் பெரிய கமெண்ட்ஸ் இல்லை. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இன்றைக்கி யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவினுடைய இந்த வளர்ச்சிக்கு பிறகு நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் மருத்துவர்களாகவே மாறிடுறாங்க. ஷார்ட்ஸ் போடுறாங்க, அதில் ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டுலாம் இன்றைக்கி பல பேர் வந்து வீடுகளில் மருத்துவம்லாம் செய்கிறாங்க. அதை எக்காரணம் கொண்டும் நம்மால் ஏற்க முடியாது. ஜென்ரலாக ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, நேரடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை ஒரு மருத்துவர்கிட்ட நேரில் போய் பார்த்து அதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அட்வைஸ் பண்ணுறது சொல்கிறது இதை கேட்டு எந்த ஒரு மருத்துவ முறையும் யாரும் பின்பற்றுவது அவர்களுடைய உடல் நலத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து, அவ்வளோதான். பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கிடுச்சு. சமூக நீதி சமத்துவம் பேசும் தமிழக மண்டலம் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சி அரசியல் தளத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னதில், ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடக்கவே மாட்டேங்க? இதை பற்றி சீமான் அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் பாராட்டி அவரை வந்து சமூக நீதி முதல்வர்னு குறிப்பிட்டு, சி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்வாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படுவதை இப்போது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, குறிப்பாக திமுக அரசு பண்ணவே பண்ணாது. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா இது சாதி ரீதியாக இந்த அரசு செயல்படுது. ஒரு பக்கம் சாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் சாதிவாரியாக கணக்கெடுக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே சாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் 100% வித்தியாசம் இருக்குது. சாதிய பாகுபாடுகள் இல்லாமல் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறது சமத்துவம் சமூக நீதி. ஆனால் சாதி வாரியான குடி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவது என்பது அதுதான் அந்த சமூக நீதிக்கு வலு சேர்க்கக்கூடிய அடிப்படை. அதை இந்த அரசாங்கம் பண்ணணும்னு நினச்சதுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோருமே கட்சி பாகுபாடு இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு அதை திரித்து பரப்பலாம்னா, பாருங்கள் ஒரு பக்கம் ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அது தவறான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்குது. ஏற்கனவே திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து என்னவா பரப்பப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த உயர் சாதியை சேர்ந்தவங்க தாழ்ந்த சாதியை சார்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதில் எனக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிறது வேறு, பட் அவங்க சொன்ன தீர்மானம் என்ன, அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, அது என்னவாக பரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால 200% இந்த அரசாங்கம் அதை பண்ண மாட்டாங்க. அதிமுக அரசு வந்து இதை செய்தாலும் திரும்ப திமுக அரசு இதே பழியை அவர்கள் மேல் முன்வைப்பதற்கான சாத்தியம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி ஆளுங்கட்சியாக வந்ததுன்னா உடனடியாக அதை செய்வாங்க. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் எனக்கு தெரியல. அதுக்கான பேசிக்கான அடிப்படை என்னென்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டால் இங்கே சமூக நீதிங்கிற பேரில் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, நம்ம வந்து சரியான ஒரு ரேஷியோவில் இங்கு உரிமைகள் பிரித்து கொடுக்கப்படவில்லை, பதவிகள் கொடுக்கப்படவில்லை, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படலை, இப்படின்னு பல விஷயங்கள் வெளியில் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதோ என்று எனக்கு தோணுது. அதனாலேயே அதை தவிர்க்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மாற்றுமொழி பேசக்கூடியவங்களுடைய ஒரு லாபி ஒரு பெரிய பர்சன்டேஜ். ஓகே, ஸோ நான் அதை தப்புன்னு சொல்ல, தலைமுறை தலைமுறையாக அவங்க இங்கே இருக்கிறாங்க, தமிழ் தவிர்த்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசக்கூடியவர்கள், குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்காங்க. அவங்க எல்லோரும் பவர் சென்டர்ஸ்லேயும் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த லாபியில் ஒரு சின்ன ஒரு பங்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக தங்களுடைய ரியல் நம்பர்ஸ் தெரிய வருவதன் மூலமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனுங்கிறது தங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்கிற ஒரு இம்ப்ரெஷன் மற்றவர்களுக்கு வந்துடலாங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு அழுத்தங்கள் இந்த அரசுக்கு, இந்த அரசுன்னு இல்லை, பொதுவாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படக்கூடாது என்பது தொடர்பான ஒரு அழுத்தம் தொடர்ந்து திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்குதுங்கிறதுனால தான் அவங்க அதை பண்ணாமல் இருக்காங்க. அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. இல்லை, இப்போது மாற்றுமொழி பேசுபவர்கள்னா வெறும் சமூக அடிப்படையில் அவங்க பர்சன்டேஜ் பார்க்கறத விட மொழி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் தான் அவங்களுக்கான பாதிப்பு இருக்கும். ஏன்னா அதுலேயே அவங்க பர்சன்டேஜ் எத்தனை தெரியும். ஒரு சாதி ரீதியாக பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து சாதி ரீதியாக எக்ஸாக்ட்லி அதுதான். இப்போ என்னென்னா, தமிழ் மொழியில் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசக்கூடிய சாதிகளுக்குள்ளார ஒரு சில சாதி மட்டுமே பல ப்ரிவிலேஜஸ் அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தெலுங்குலையும் சொல்கிறேன். தெலுங்கு மொழி பேசுகிறவங்க எல்லோருமே பெரும் பதவிகளில் இருக்காங்களான்னா இல்லை. ஓகே, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அருந்ததியர்கள் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தெலுங்கு தான் பேசுகிறாங்க இல்லையா. அதனால் அவங்கள வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அடையக்கூடிய அத்தனை பெனிஃபிட்ஸை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால தான் இந்த சாதி வாரி மொழி வாரி கணக்கெடுப்பை நம்ம சொல்லவே இல்லை.
ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது அங்கேயுமே ஒரு சமூக நீதி சூறையாடல் என்பது இருக்குது. அப்போது இது மாற்று மொழி பேசுபவர்கள் இல்லை தெலுங்கு கன்னடம் பேசுபவர்களுக்கான இடம் பறிபோகுன்றதை விட ஆதிக்க சாதியாக இருப்பவர்களோட இடம் பறிபோகுன்றதை இடத்த எடுத்துக்கலாமா? இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் ஆதிக்க சாதியாக இருக்காங்கன்னு நம்ம யாரை ஃபீல் பண்ணுறோமோ அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனுங்கிறது அவங்களே கம்மியாக இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் அப்படின்னா இப்போ வணிக சமூகம் அப்படின்னே எடுத்துப்போம். அதுதான் சென்சஸ்லையும் இருக்குது. ஸோ இப்போ வணிக சமூகம் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய வணிக சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஓகே, ஆனால் பெரும்பான்மை சமூகம் என்று தான் அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையான பதவிகளில் அவங்க இருக்காங்களா, பெரும்பான்மையான பொறுப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குதா, பெரும்பான்மையான இடங்களை அவர்கள் தான் தங்கள் கைவசம் அரசு அதிகாரங்களில் அரசு பதவிகளில் வச்சுருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இவங்களுக்கு அடுத்த எகெயின் ஒரு பெரிய மேஜர் கம்யூனிட்டின்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு வச்சுப்போம். இந்த முக்குளத்தோருக்குமான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ? இப்போது இதுக்குள்ளார தானே யாரோ ஒருத்தங்க அதிகமாக, அதாவது தங்களுடைய நம்பர்ஸை விட மீறி இதை அனுபவிப்பவர்கள் யாராக இருக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளார யாரோ ஒருத்தங்களாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகமாக அது இருக்க முடியாது, கரெக்டாக? ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஒரு மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவோ அவர்கள் இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனம். ஏன்னா எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவங்க சொற்பமாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கிராமம் இருக்குன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பம் தான் இருப்பாங்க, இல்லை ஒரு ரெண்டு குடும்பம் ஐந்து குடும்பங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எடுத்துக்கிட்டால் எண்ணிக்கை என்பது அவர்கள் லட்சத்தில் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக கோடிகளில் இருக்க மாட்டாங்க. அப்போது கோடிகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சமூகம் தான் அதை வந்து செய்யுது. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்துக்கு கம்மியான ஒரு பவரில் இருக்கதான் நான் பார்க்கல. அதுவும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில், அதிமுக அரசாங்கத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ மாறுனுச்சு. ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு வரைக்கும் அல்லது சசிகலா பவரில் இருக்க வரைக்கும் முக்குளத்தூர் கம்யூனிட்டி தான் பெரிய டாமினண்ட்டில் இருந்தாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சாங்கங்கிறது தான் நிதர்சனம்னு எடுத்துக்கிட்டா, அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கொங்குவேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஆட்சி செய்தார். இனிமே துணை முதல்வராக ஓபிஎஸ் இருந்திருந்தாருனாலுமே இந்த ரெண்டு சமூகமும் சேர்ந்து தங்களுடைய சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை எந்த விதத்திலும் இவர்களால் அதிகப்படுத்திக்க முடியல. இவர்களால் என்ன தான் பண்ண முடிஞ்சதுன்னா 10.5 வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு கோரிக்கையை தான் இவங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது, வேறு வேறு எதுவுமே இவங்களால் பண்ண முடியல. ஆமே ரைட். இந்த ரெண்டு பேரால் எங்கேயாவது ஒரு இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுய சமூகத்தை சேர்ந்த அல்லது கொங்குவேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒரு ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வரதுக்கோ அல்லது அவங்கள வந்து ஓபிசியிலேருந்து எம்பிசிக்கு மாற்றுறதுக்கான முயற்சியிலேயோ அவர் ஈடுபடலை. அதே மாதிரி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வராக இருந்த காலகட்டத்திலும் தன்னுடைய மறவர் சமூகத்தை வந்து அவர் வந்து வேறு ஏதோ ஒரு பட்டியலுக்கு அவர் நகர்த்த முடியலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய பொறுப்புக்கு உட்பட்ட அந்த தென் மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளில் தோத்ததுக்கு காரணம் 10.5 சொல்லி தான் அவர் எஸ்கேப் பண்ணார், கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது யார் அதை சூறையாடுகிறார்கள்? இந்த சமூக நீதி சூறையாடல் என்பதை எந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுவும் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் தானே. ஸோ அதனால் அவங்க அதை தடுக்க பார்க்குறதா நான் நினைக்கல. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அவங்களுடைய இந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூ. கண்டிப்பாக திமுக அரசாங்கம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா அதை திமுக அரசுக்கு எதிராகவே திருப்பி விடுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. நீ ஒன்று நோட் பண்ணி பாரு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று எந்தெந்த கட்சிகள் கேட்குறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி, வேல்முருகன், திருமாவளவன் அவர்கள், நாம் தமிழர் மற்றும் இன்னும் தனியரசு போன்றவர்கள்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் கேட்குறாங்க. ஏன் அதிமுக இதை கேட்கல? அதிமுக வந்து இது ஏன் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான பிரச்சனையாக பேசலை? ஏன் பாரதிய ஜனதா கட்சி பேசலை? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லோரும் ஹிந்துக்கள் அல்லது நாம் எல்லோரும் இந்தியர்கள்ங்கிற ஒரு இதில் போயிடுவாங்க. அதிமுக ஏன் இதை இன்னும் கேட்காமல் இருக்காங்க? இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்குது, அல்லது இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம், இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாக மாறும்னு அவங்க நினச்சா இது அவங்க பண்ணலாம்ல? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது தங்க மேலே தங்களின் மேல் இது பேக்ஃபயராக திருப்பிவிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக எங்களையும் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் தானே அது வரும். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் ரெண்டு பேரும் மாறி மாறி தானே ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது அதிமுக கேட்கல. சரி ஓகே, அதிமுக கேட்கல, திமுக கேட்கல, கம்யூனிஸ்ட்டுகளும் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்காங்க? கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஏன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கும் சாதி கிடையாது, இது வந்து வர்க்கம் இல்லையா? ஸோ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் அஜெண்டா இருக்குது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறாங்க? ஏன்னா அப்போ தான் வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோர் ஓட்டர்ஸாக இருக்குது, அவங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குதுங்கிறத அவங்க ஒரு அரசியலாக முன்னெடுக்க முடியும். ஏன் நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க? நாம் தமிழர் கட்சி இதை ஒரு வைடர் ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியலுடைய அடிப்படையில் ஒன்று, ஒரு உட்கூறில் ஒன்றாக அவங்க அதை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை குடிவாரி தான் கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லது இது ஒரு அரசியல் காரணமாக இல்லாமல் தத்துவ ரீதியிலான ஒரு கோரிக்கையாக வைக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதை முன்வைக்கிறாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் இதில் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்கோப் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால்
பீகார் மாதிரியான மண்ணில் ஏன் இது இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னா, பீகார் என்னதான், ஆமாம் அஃப்கோர்ஸ் அது ஒரு பின்தங்கிய மாநிலம் தான், ஓகே, அங்கு சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நிதிஷ்குமார் போன்ற ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கு காஸ்ட் ரூட்டட் பாலிடிக்ஸ் தான் அதிகம், ஓகே. ஸோ அங்கே ரெப்ரசன்டேஷனுங்கிறது வந்து காஸ்ட் ரூட்டடாக தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அங்கு இது அவசியம் என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார். இதை மற்ற மாநிலங்களும் உணர வேண்டும். ஸோ இங்கே ஜாதி இல்லை, நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு உண்மையாகவே நம்ம ஜாதி பார்த்து தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம். அதுக்கு வெளிப்படையாகவே ஜாதி ரீதியில் கணக்கெடுப்பு எடுத்து எல்லாரும் 2 கோடி 3 கோடி நாங்கள் தான் தமிழ்நாட்டோட பெரிய சமூகம்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம். சரி, உண்மையாகவே யார் தான் பெரிய சமூகம், யார் தான் 2 கோடி இருக்காங்க, யார் தான் 3 கோடி இருக்காங்க, யார் 1 கோடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போமே, அதில் என்ன தப்பு இருக்குது? அதை கொண்டு வந்தால் 2 திராவிட கட்சிகளுக்குமே அது அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு பெரிதாக உதவாது. அதனால் அவங்க அதை கண்டும் காணாமல் கடந்து போகிறதா நான் பார்க்குறேன். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு திரைத்துறையை பற்றி ஒரு கருத்து முன் வச்சார். திரைத்துறை ஒரு சிலரோட கட்டுப்பாட்டிலேயே இயங்கிட்டு இருக்கு, இது நல்லதில்லை, தொழில் போட்டி இருக்கணும், ஆனால் போட்டி இல்லாமல் ஒருவர்கிட்டயே வந்து திரைத்துறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ யாரை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன்? இங்கே எல்லாருமே வந்து ஒரு நிறுவனம் வந்து மோனோபோலியிலேயே இருக்கு, எல்லா படத்தையும் அதையே வந்து வாங்கிட்டு. திருமாவளவனுக்கு தான் அந்த அரசியல் அழுத்தம் இருக்குது, ஜெகதீசனுக்கும் அரசியல் அழுத்தம் இருக்கா என்ன, அந்த நிறுவனத்தோட பேரை கூட அவரால் சொல்ல முடியல. ரெட் ஜெயிண்ட் அவர் குறிப்பிடுறாரு, அவர் ரெட் ஜெயிண்ட் மனசில் வச்சு தான் அவர் பேசினார்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ரெட் ஜெயிண்ட் என்ற ஒரு நிறுவனம் தமிழ் திரையுலகத்துக்குள்ளார இன்னைக்கு அவங்க நினைக்காம ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. அதே திரும்ப அவர்கள் குறிப்பிடுவது என்பது இந்த கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு உரசல் அது உணர்த்துறதா நான் பார்க்குறேன். அது ஒரு வெறும் பிளெயின் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தொடர்வதில் சில சிக்கல்கள் உருவாக தொடங்கி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாட்டாளி மக்கள் கட்சி மிக கடுமையாக விமர்சிச்சிருக்குது. திமுகவினுடைய பல செயல்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது என்டார்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ கடைசி நிமிடத்தில் அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறுவதற்கும் அவர்கள் அஇஅதிமுகவோடு அணி சேர்வதற்கும், ஒருவேளை அஇஅதிமுக பாஜக இல்லாத ஒரு அணியை உருவாக்கினால் அதில் அவர்கள் அணி சேர்வதற்குமான சாத்தியம் இருக்குது. அதற்கான ஒரு தொடக்க ஆச்சாரம், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாதுல்ல. அன்றைக்கி நீங்கள் கேட்பீங்கல்ல, ஏங்க நேற்று வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்களா? இல்லை, நான் அன்றைக்கே சொன்னனே ஒரு நிறுவனம் வந்து திரைத்துறையை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொன்னனே, அன்றைக்கே நான் சொல்லிட்டேனே மலம் கலந்தாங்க குடிநீரில், அதை பற்றி கூட ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கலை, எந்த அரசுன்னு தானே சொல்லலை. அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் ஒரு கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலாம், அதற்கு பல வலுவான காரணங்கள் இருக்குனா அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை நடவிடாமல் சேலத்தில் பிரச்சனை நடந்தது, ஞாபகம் இருக்கா? அது ஒன்றா. ரெண்டாவது, கஞ்சாவேட்டை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கைது செய்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்ததா வன்னி அரசு ஓப்பன் குற்றச்சாட்டே வச்சார். சைலேந்திர பாபு திட்டமிட்டு எங்களை கைது செய்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சார். ரெண்டா, இப்போது இந்த ஒரு நிறுவனம் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. திமுக அரசு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடங்கி, எனதான் அதை அவர் இப்போ என்டர்ஸ் பண்ணி பேசியிருந்தாலுமே திரு கண்ணப்பன் அவர்கள் மேல் வந்து அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கலை, அவர் SCVDO ஒருத்தரை திட்டினார், அதுக்கு பிறகும் பண்ணலை அப்படிங்கிறதுலேருந்து KKSSR வந்து திரு இரணியன் அவர்களை உட்கார வச்சு பேசலைங்கிறது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்து, அதாவது எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் தான், குறிப்பாக பட்டியலின மக்களுடைய உரிமைக்காக பேசணும்னு நினைக்கிறோம். பட்டியலின மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் பேசுவதற்கு திமுக கூட்டணியில் இருப்பது என்பது ஒரு சிக்கலாக இருக்கும், அது வந்து ஒரு கட்டுப்பாடை விதிக்கும் என்று நாங்கள் நினைப்பதனால் நாங்கள் வெளியேறுகிறோம்னு சொன்னால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஆப்டாக இருக்குமா இருக்காதா? இப்போ காங்கிரஸ்க்கு வருவோம். காங்கிரஸும் இதை விட்டு வெளியில் வரதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதில் சில காரணங்களில் ஒன்று மிக முக்கியமானது, ராஜீவ் கொலையில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் 7 பேரை விடுதலை செய்வதற்கு இந்த திமுக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. சொல்லாமா? சொல்லலாம். கொலை குற்றவாளிகளில் முதல் நபராக விடுதலையான திரு பேரறிவாளன் அவர்கள் முதல்வரை சந்தித்து பொன்னாடை பொருத்தினார், வாழ்த்து பெற்றார், முதல்வர் கட்டி அணைத்தார். சொல்லாமா இல்லையா? சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் வெளியில் வரதுக்கும் சொல்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ இப்படி இது கூட்டணிக்குள்ளார சில பிளவுகளை ஏற்படுத்த போகிற ஒரு நகர்வுக்கான ஒரு முதல் அடியாக நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அதை நான் ரொம்ப சாதாரணமாக நான் பார்க்கல, அவர் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கேள்வியை தவிர்க்கணும்னு நினச்சிருந்தா நான் சூக்காக தவிர்த்திருந்திருக்கலாம். அந்த கூட்டணியில் எப்படி பார்த்தாலும் என்றைக்குமே திருமாவளவன் அப்படிங்கிறவர் வந்து பொருந்தாத ஒரு கார்டு தான். ஓகே, ஸோ அந்த கார்டை என்றைக்கு வேணாலும் இந்த கேமை மாற்றுறதுக்காக திமுக கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அவங்க அந்த கார்டை கீழே போட்டாலும் அது அதிமுக எடுத்து அந்த ஆட்டத்தை தொடர்வதற்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அது அதற்கான ஒரு அச்சாரமாக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். KKSSR-ஐ பற்றி குறிப்பிடுன்றதுனால இந்த கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து KKSSR அவர்கள், கலைஞர் போன்ற பெருந்தலைவர்கள் இருக்கும்போது
ஜெயலலிதாவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு ராட்சசியை அறிமுகப்படுத்தி இந்த தமிழ்நாட்டை நாசமாக்குனதுல எனக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ராட்சசின்லாம் அவர் பேசுறதுக்கான ஒரு தைரியம் வந்து அவருக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தல, எப்போ வருது? ஜெயலலிதா அவர்கள் அவங்க செத்து போய் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. அப்படின்னா அவங்க உண்மையாவே இருக்கும்போது எந்த அளவுக்கு தலைவர் எந்த அளவுக்கு இருந்திருந்தா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாருன்னு பாருங்க. சி, ஒரு தலைவர் இறந்ததற்கு பிறகு அவரை பற்றி பேசுவது என்பது மாண்பு கிடையாது. அது கலைஞருக்கும் பொருந்தும், அது ஜெயலலிதா அவர்களுக்கும் பொருந்தும், சரியா? ஸோ அதனால் கே.எஸ். ராமச்சந்திரன் அவர்கள் போல் கலைஞரை ஸ்டாலினை எல்லாம் பேசினவரும் கிடையாது. இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிறோங்கிறதுக்காக ஒரு மறைந்து போன ஒரு தலைவரை பற்றி பேசி தன்னுடைய இடத்தை நிரந்தரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலும் அவர் இல்லை. சி, அவருக்கு சாத்தூரில் அவருக்குன்னு என்றைக்குமே ஒரு தனி ஒரு கூட்டம் உண்டு. கே.எஸ்.ஆர்னா அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. இப்படியான ஒரு தரம் தாழ்ந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் என்பது அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கல. ஸோ அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டியது. ரெண்டாவது, கே.எஸ்.ஆர்க்கெலாம் இந்த தைரியம் வந்து அந்த அம்மா இருக்கும்போது இருந்திருக்கணும். இந்நேரம்லாம் பேசியிருக்கணும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு பெண், ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர், அவர் இறந்ததற்கு பிறகு இப்படி பேசுவது என்பது மூத்த ஒரு அரசியல்வாதி கே.எஸ்.ஆர் போன்றவர்களுக்கு ஒரு மாண்பாக அழகாக நான் பார்க்கலாம். அவ்வளோதான். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.